வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். ஒன்பது மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கர் செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்திய பிரதமர் மோடி. போலி பேராசிரியர்கள் குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அதிரடி உத்தரவு. பல்கலைக்கழகத்தில் இயங்கும் எந்தெந்த கல்லூரிகளில் இந்த மோசடி நடைபெறுகிறது என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு உத்தரவு. காவிரியில் தண்ணீர் வரத்து அதிகப்படியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பெங்களூருவில் செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எச் டி குமாரசாமிக்கு உடல்நலக் குறைவு. குமாரசாமி பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது அவரது மூக்கின் வழியாக ரத்தம் வழிந்தது. புதுச்சேரியில் கடலூர் அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். 2023 பாஸ்கரன் என்பவர் கொலைக்கு பழிக்கு பழியாக பத்மநாதன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல். கடலூர் அதிமுக நிர்வாகி பத்மநாதன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கொலை செய்யப்படும் நிலையில் அதை தடுக்காமல் திமுக அரசு கண் துடைப்பு நாடகமாடுவதாக விமர்சனம். சிவகங்கை அருகே டூவீலரில் சென்ற பாஜக மாவட்ட நிர்வாகியை வழி மறித்து வெட்டி படுகொலை செய்த கும்பல். கொலையாளிகளை விரைந்து கைது செய்யக் கோரி பாஜகவினர் சாலை மறியல். கொலைகளின் தலைநகரமாக மாறியுள்ள தமிழகத்தில் அரசு காவல்துறை குறித்து சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை என அண்ணாமலை கருத்து. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் நாளொரு நாள் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாக விமர்சனம். ஆசிரியர்கள் இல்லாமல் தவிக்கும் பழங்குடியின பள்ளி மாணவர்கள். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சீமான் வலியுறுத்தல். தமிழக அரசே சமஸ்கிருதத்தை திணிப்பதா? வெகுண்டு எழுந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். மம்தா பானர்ஜி வாக் அவுட் சர்ச்சை. நிதி ஆயோக் கூட்டத்தில் நடந்தது குறித்து சிஇஓ சுப்பிரமணியம் விளக்கம். மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன்
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பு. இன்று ஆடி கிருத்திகையொட்டி வல்லக்கோட்டை, திருப்போரூர், வடபழனி, குன்றத்தூர், சிறுவாபுரி, கந்தசாமி கோவில் ஆகிய இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 112.27 அடியாக உயர்வு. மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1.52 லட்சம் கன அடியாக அதிகரிப்பால் நீர் இருப்பு 81.67 TMC அதிகரிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ரவை, மைதா, கோதுமை மற்றும் அரிசி மாவுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நச்சுத்தன்மை அதிகமாக இருப்பதாக கூறி அவை திருப்பி அனுப்பி வைப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம் பூமிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் திரும்பலாம் என போயிங் நிறுவனம் தகவல். டெல்லி IAS பயிற்சி மையத்தில் புகுந்த வெள்ளம், பேஸ்மெண்டில் சிக்கி 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. ஜெர்மனியின் நீண்ட தூர ஏவுகணைகளை அமெரிக்கா நிலைநிறுத்தினால் பனிப்போர் மூலம் என்று ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவும் மேற்கு நோக்கி தாக்குதல் தொடுக்கும் ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் என்றும் உறுதி. அதிபர் தேர்தலிலிருந்து பாதியிலேயே ஜோ பைடன் விலகுவார் என்பதை முன்பே கணித்த ஜோதிடர் எமி ட்ரிப் அடுத்த அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பார் எனவும் கணிப்பு. பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 15 குழந்தைகள் உள்பட 30 பேர் பலி. பள்ளிக்கூடத்தில் ஹமாஸ் போராளிகள் பதுங்கியிருந்ததாக இஸ்ரேல் விளக்கம். மகளிர் T20 ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இலங்கை அணி. முதல் முறையாக ஆசிய கோப்பையை வென்று அசத்தல். இந்திய இலங்கை இடையேயான 2வது T20 போட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் இந்தியா 17வது இடம். 3ம் நாளில் 1 வெண்கலம் பதக்கம் வென்றதன் மூலம் பட்டியலில் 17வது இடத்திற்கு முன்னேற்றம். இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை நிகத் ஜரீன் முதல் லீக் சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ஜெர்மனி வீராங்கனை மேக்ஸியை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார்.
ஆண்கள் தனிநபர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா. முதல் 8 இடங்களுக்குள் வரும் வீரர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்கிற நிலையில் 629.3 புள்ளிகள் பெற்று 7ம் இடம் பிடித்து முன்னேற்றம். டேபிள் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுற்று 64 போட்டியில் ஸ்வீடன் வீராங்கனையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா அகுலா. அகரம் விதை திட்டம் தொடங்கி 15 ஆண்டுகள் கடந்ததையொட்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்த நடிகர் சூர்யா. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கும் போஸ்டரை வெளியிட்டது விடாமுயற்சி படக்குழு. அவெஞ்சர்ஸ் டும்ஸ்டே படத்தில் ஆஸ்கர் விருது வென்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் சாண்டியோகா நகரில் நடைபெற்ற காமிக் கான் நிகழ்ச்சியில் அறிவிப்பு வெளியான நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா. மலைக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.